அன்றாட நிகழ்வுகளின் அத்தியாயம். தமிழக அரசு போலீசாரை முடுக்கிவிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் பேட்டி. சில நேரங்களில் தமிழக போலீசார் சமூக சிந்தனையை மறந்து விடுகிறார்கள். மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் நேர்மையாக செயல்படுங்கள் எனவும் விமர்சனம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பல்கலைக்கழக போலீஸ் சான்றிதழ் தயாரித்து விற்பனை செய்த இருவர் கைது. சிதம்பரத்தில் பள்ளி கல்லூரி போலீஸ் சான்றிதழ் தயாரித்து கொடுத்த தீட்சிதர் உட்பட இருவர் கைது. குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு விவசாயிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு எம்எல்ஏ தங்கபாண்டியன் தனது மாத ஊதியத்திலிருந்து 160 விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களை வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் கொரட்டாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12வது மற்றும் 10வது அரசு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவிலும் பள்ளி அளவிலும் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பூண்டி நினைவு டவுன் கிளப் சார்பில் தங்கச் சங்கிலி மற்றும் தங்க நாணயம் வழங்கும் விழா. 36வது ஆண்டாக கொரட்டாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டார். திருவாரூர் அருகே நள்ளிரவில் ஏடிஎம் மையத்தில் தீப்பிடித்ததால் பரபரப்பு. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். இதனால் அருகில் இருந்த ஏடிஎம் எந்திரத்தில் இருந்த 100,000 ரூபாய் பணம் தப்பியது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் முகாம், திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் மற்றும் நகர்பகுதிகளில் முகாம் நேற்று காலை 9 துவங்கி இன்று காலை 9 வரை நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் மனுக்களை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முதல் திருத்துறைப்பூண்டி மாவட்ட ஆட்சியர் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து வருகிறார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர் சிவதாஸ். இவர் டாஸ்மாக் கடையில் பணியாற்றி வருகிறார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பணி மாறுதல் வேண்டி திருவாரூர் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் சக்தி பிரேம் ஸ்கந்தரிடம் கேட்டுள்ளார். அதற்கு பணி மாறுதலுக்காக 40,000 லஞ்சம் வாங்கிய டாஸ்மாக் மாவட்ட செயலாளர் சக்தி பிரேம் சந்தர் மற்றும் உதவியாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். திருத்துறைப்பூண்டியில் காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடகத்தை கண்டித்தும் அதற்கு துணை போகும் காவிரி ஒழுங்காற்று குழுவிற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வணிகர்கள் திமுக நிர்வாகிகள் தொடர்பு குறித்து விசாரணை வேண்டும். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தல். மத்திய மண்டலத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து காவல்துறையினரும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மத்திய மண்டலத்தில் இதுவரை 91 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மண்டல காவல்துறை தலைவர் கார்த்திகேயன் தகவல் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கீழநெல்லி வேளாண் அறிவியல் மையத்தில் பாரத பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் எல் முருகன் வேளாண் அறிவியல் மையத்தை துவங்கி வைத்து சிறுதானிய கண்காட்சியை பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 1433 பசலி ஆண்டு வருவாய் தீர்வாயம் உதவி ஆட்சியர் பல்லவி வர்மா தலைமையில் தொடங்கியது. இந்த வருவாய் தீர்வாய நிகழ்ச்சியில் 1433 பசலி ஆண்டு வருவாய் தீர்வாய நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை உதவி ஆட்சியர் பல்லவி வர்மா பெற்றுக்கொண்டார். சாலைகளில் ஏற்படும் குடிநீர் குழாய் வெடிப்பு சரி செய்யும் பணியில் இறங்கிய மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள், உரிய அனுமதியின்றி நீங்கள் பணி செய்யக்கூடாது என்று தடுத்த போக்குவரத்து காவலர்.